ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே இந்த நாளிலும் உங்களை இந்த ஆவிக்குரிய சுற்றுலை நிகழ்ச்சி வழியாக சந்திப்பதில் கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமை அடைவதாக, ஆண்டவருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. இந்த நாளில் நம்முடைய தியானத்திற்கான வசனம் மத்தேயு 9:29. அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது என்றார். உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது என்றார். இனியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்து கொண்டு வருகிறவராக தேசமெங்கும் சுற்றி தெரிந்தார் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறது போல, இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு அற்புதங்களாக செய்து கொண்டு வரும் பொழுது, அவர் ஒரு அற்புதத்தை செய்துவிட்டு வரும் பொழுது, இரண்டு குருடர்கள் அவரை நோக்கி ஓடி வருகிறார்கள். அவரை நோக்கி ஓடி வரும் பொழுது சத்தமிட்டுக் கொண்டே வருகிறார்கள், தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி. தாவீதின் குமாரனே என்று சொல்வதே அவரை மேசியாவாக ஏற்றுக்கொண்டதற்கான மற்றொரு அடையாளம். தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி அவர்கள் கத்திக்கொண்டே வருகிறார்கள். அப்பொழுது இயேசு ஒரு வீட்டிற்குள்ளே நுழைகிறார். அந்த வீட்டிற்குள்ளேயும் அவர்கள் கடந்து வருகிறார்கள். கடந்து வந்து அதே காரியத்தை அவர்களிடத்தில் கேட்கிறார்கள், தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி. அப்பொழுது இயேசு அவர்களை பார்த்து கேட்கிறார், நான் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய முடியும் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா என்று சொல்லி இயேசு அவரிடத்தில் கேட்கிறார். அவர்கள் சொல்லுகிறார்கள், ஆமாண்டவரே, உம்மால் செய்ய முடியும் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் சொன்ன பொழுது இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது என்று சொல்லி அற்புதத்தை செய்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் மீது விசுவாசம் உள்ளவர்களாய் நாம் அவரிடத்தில் எதையெல்லாம் கேட்கிறோமோ அதை அவருக்கு அவர் நமக்கு செய்வதற்கு வல்லமை உள்ள தெய்வமாய் இருக்கிறார். அவர் மீது விசுவாசத்தோடு, அவர் மீது விசுவாசத்தை வைத்து நாம் கேட்கும் போது, இந்த குருடர்களுக்கு அற்புதத்தை செய்தது போல நமக்கும் அவர் அற்புதத்தை செய்வதற்கு உண்மை உள்ளவராயிருக்கிறார், வல்லமை நிறைந்தவராயிருக்கிறார். அதே நேரத்திலே அநேக சபைகள் இந்த நாட்களிலே விசுவாசத்தை குறித்து பேச ஆரம்பித்திருக்கிற சபைகள் எப்படி பேசுகிறது என்றால், விசுவாசத்தை நீ அறிக்கையிடும் உன் வாயினால் அப்பொழுது உனக்கு அற்புதம் நடக்கும் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள். நான் இப்படி இருப்பேன், நான் அப்படி நடப்பேன், நான் அப்படி இருப்பேன், இப்படி இருப்பேன் என்று சொல்லி விசுவாசத்தை அறிக்கையிட்டுக் கொண்டே இரு, உனக்கு அற்புதம் நடக்கும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளை, இந்த இடத்திலே இயேசு கிறிஸ்துவனுடைய விசுவாசத்தின்படி ஆக கடவுது என்று சொன்னது உண்மைதான். ஆனால் அந்த விசுவாசம் அறிக்கை எடுக்கிறதான விசுவாசமாய் அல்ல, அந்த விசுவாசம் கிரியை செய்கிறதான விசுவாசமாய் இருந்தது, கிரியை உள்ள விசுவாசமாய் இருந்தது. அவர்கள் தன்னுடைய இருதயத்தில் வைத்திருந்ததான விசுவாசத்தை எப்படி அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள் பாருங்கள். தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி இயேசுவை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள், இயேசுவிடத்தில் கேட்கிறவர்களாக இருக்கிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் கேட்கிறார், நான் செய்ய முடியும் என்று சொல்லி நீங்கள் விசுவாச உள்ளவர்களாக அந்த விசுவாசத்தோடு ஆண்டவரிடத்தில் வெளிப்படுத்துகிற ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும், எனக்கு பலனை தாரும், எனக்கு ஆசீர்வாதத்தை தாரும், எனக்கு விடுதலையை தாரும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் விசுவாசத்தோடு கேட்கும் பொழுது அவர் அற்புதத்தை செய்கிறார். அவர் மீது விசுவாசத்தை வைத்து அவரிடத்தில் கேளுங்கள், உங்களுக்கும் அவர் அற்புதத்தை செய்வதற்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். ஹாய், இந்த ஆவிக்குரிய சிந்தனை நிகழ்ச்சி உங்களுக்கு நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து நீங்கள் இந்த வீடியோவை ஹை குவாலிட்டியில நீங்கள் பார்க்க விரும்பினால் நீங்கள் எங்களுடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் அதில் நாங்கள் இந்த வீடியோவை ஹை குவாலிட்டியில் போடுவோம். அது மட்டுமல்லாமல் எங்களுடைய சபையின் நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றும் எங்களுடைய சபை ஆராதனைகள் யூடியூப்ல உங்களுக்கு வரும். அது மட்டுமல்லாமல் நீங்கள் எங்களை ஃபேஸ்புக்லையும் ஃபாலோ பண்ணலாம். நீங்கள் இதை தொடர்ந்து வாட்ஸ்அப்ல பெற விரும்பினால் நீங்கள் கீழே தெரிவித்த வாட்ஸ்அப் நம்பர்ல நீங்கள் எங்களுக்கு மெசேஜ் அனுப்புங்க. நிச்சயமாக உங்களுக்கு அனுப்புவோம். இது ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார்.